வழக்கத்த மாத்துங்க, டைஜீன தேர்ந்தெடுங்க. டைஜீன். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது அணை திட்டம் குறித்து விவாதிக்க கூடாது. பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கோடை விடுமுறை முடிந்து உற்சாகமாக பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர் இனிப்பு வழங்கி வரவேற்ற ஆசிரியர்கள். கொரோனாவால் ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்ய எண்ணும் எழுத்தும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க போவதில்லை. உயிரிழந்த விசாரணை கைதியின் தாயார் கண்ணீர் மல்க பேட்டி. சென்னையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் காவல் ஆணையருக்கு நோட்டீஸ். 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. காவல் நிலையத்திற்கு சென்றால் உயிருடன் திரும்புவோமா என்ற அச்சத்தை விதைத்துள்ளது காவல்துறை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே புதுமண தம்பதி வெட்டி கொலை. வெறிச் செயலில் ஈடுபட்ட பெண்ணின் அண்ணன் உள்பட இருவர் கைது. சென்னை கார் ஓட்டுநர் கொலை வழக்கில் காவலர் உள்ளிட்ட 2 பேர் நெல்லையில் சரண். வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. சாப்பிட்ட பரோட்டாவிற்கு பணம் கொடுக்க மறுப்பு. உணவக உரிமையாளரை தாக்கியதாக திமுக கவுன்சிலரின் மகன் மீது புகார். சிக்கன் 65 மசாலா குறைவாக இருந்ததாக கூறி ரகளை. கஞ்சா போதையில் சமையல் மாஸ்டரை தாக்கிய 4 பேர் கைது. தீவிரமடையும் நேஷனல் ஹெரால்டு வழக்கு. மதிய உணவு இடைவெளிக்கு பிறகும் ராகுல் காந்தியிடம் நீடிக்கும் அமலாக்கத்துறை விசாரணை. டெல்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசார் பேரணி. அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது. ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பான விளம்பரங்களை ஒளிபரப்பவோ பிரசுரிக்கவோ கூடாது. மத்திய அரசு உத்தரவு. IPL ஒளிபரப்பு உரிமத்தை கைப்பற்றிய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் குடும்ப நிறுவனங்கள் 44,075 கோடி ரூபாய்க்கு ஏலம். உலக டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் ரஷ்ய வீரர் டேனியல் மெத்வதேவ். சரிவை சந்தித்த நட்சத்திர வீரர் ஜோகோவிச் 3ஆம் இடம் பிடித்தார்.